ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் சைபர் செக்யூரிட்டி. இன்னைக்கு நம்ம பார்த்து பார்க்கலாம் சிசிஎன்ஏ. வாங்க வீடியோ பார்க்கலாம். ஓகே கைஸ், நம்ம போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணலாம் வாட்டி சுவிட்ச்னு என்ன, அதை பற்றி வீடியோஸ் போட்டோம். அது பார்க்காதீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அப்படி இல்லைன்னா பே லிஸ்ட் கொடுக்குறேன், அதில் போய் பாருங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம சுவிட்ச்னு என்ன பார்த்தோம், எத்தனை போர்ட்டுக்குள்ளே கனெக்ட். எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுனா, எல்லா ஒரு போர்ட்டுக்குள்ளே கனெக்ட் பண்ணால் சேட் பண்ணிக்கலாம் மாற்றி மாற்றி. இங்கே இப்போ வந்து குமார் வந்து யோகி குழு சேட் பண்ணிக்கலாம், விக்கி வந்து ராஜ்குழு சேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம போன வீடியோவில் தான் பார்த்தோம் சுவிட்ச்னா யார் வேணுமோ அவங்க கூட போய் சேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த மெசேஜ் வந்து அவங்க கொஞ்சம் நேரம் போகிறோம் இந்த மேக் அட்ரஸ் மூலமா. ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ணுறதுனா, இது ஒரு தனி நெட்வொர்க். ஓகேவா? ஓகே, இந்த செய்வாங்க, இது ஒரு தனி நெட்வொர்க். இப்போ இந்த ரெண்டு நெட்வொர்க் வந்து இப்போ குமார்ன்றவர் இங்கே இருக்காரு. ஆனால் அவர் என்ன பண்ணுறதுனா, இந்த யாஷ் டாட் காம் ஒரு வெப்சைட்டை அவர் போய் பார்க்குறாரு, விசிட் பண்ணுறாரு, அவரை பார்க்கணும் அவரை போய். அப்படியா? ஆனால் வந்து சுவிட்சு பொறுத்த இருக்கணும், எந்த போர்ட்குள்ளே கனெக்டாக இருக்கணும் அது ஒண்டி தான் இது பண்ணும். இப்போ வெளியே இருக்க போர்ட் வந்து பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுனா, இப்போ ஒரு கிளாஸில் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தான் பேச முடியும். இப்போ வெளியே இருந்து பக்கத்து கிளாஸ் ஸ்டூடெண்ட் தான் பேச முடியாது. போய் நீங்கள் ஏந்து போகணும், அப்படி இல்லைன்னா அவர் வரணும், இல்லைனா கனெக்ஷன் மூலியமாக தான் பேசலாம். ஓகேவா? இது மூணு ஐதாக இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, குமார்ன்றவர் வந்து அந்த இவரோட ஐபி அட்ரஸ் தான் தெரியும். ஓகேவா? இவர் ஐபி அட்ரஸ் 10.12.24 சாரி, இவருக்கு எல்லாம் இவர் வந்து இந்த ஐபி அட்ரஸ் தான். இந்த ஐபி அட்ரஸ் தான் அவர் பேர் பேசணும்னு சொல்கிறாரு. அது வந்து யார்துன்னா yash.com ஒரு வெப்சைட். ஓகேவா? ஒன் செகண்ட் கைஸ், yash.com ஒரு வெப்சைட். அந்த வெப்சைட்டுக்கு போய் ட்ரை பண்ணுற, ரீச் பண்ணணும் பார்க்குறது, அதனால் முடியல. ஏன்னா இது ஒரு தனி நெட்ஒர்க்கு. சரிங்க, இது ஒரு தனி நெட்ஒர்க்கு, இது ஒரு தனி நெட்ஒர்க்கு. ஓகேவா? இந்த ரெண்டு நெட்ஒர்க்கும் கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் ரவுட்ருன்ட்டு. இந்த டாபிக் இப்போ தான் வரும், ரவுட்ரு தேர்ட் டாபிக். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சுனா என்ன, ஹப்புன்னா என்னன்னு பார்த்தோம். சுவிட்சுனா மற்றவங்களை கனெக்ட் பண்ணி பேசுறது, அப்புன்னா இப்போது வர இன்ஃபர்மேஷனை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறது. இப்போ அந்த போர்ட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணுறது. சுவிட்சுனா இப்போ யார் கூட வந்து பேசணும் அந்த மேக் அட்ரஸ் பார்த்து ஷேர் பண்ணுறது. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, இப்போ வந்து நம்ம வந்து இப்போ ரவுட்ரு எடுத்துனோம், ஏன்னா நம்ம ரவுட்ரு வச்சே கனெக்ட் பண்ணி பேசிக்கிறதுக்குன்ட்டு. ஓகேவா? இப்போ நான் ரவுட்ரு கனெக்ட் பண்ணுறேன். ஓகேவா? ரவுட்ரு கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், நீங்கள் ஏன் ரவுட்ரு கனெக்ட் பண்ணீங்க, நீங்கள் சுவிட்ச் டு சுவிட்சே கனெக்ட் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் நினச்சா, இப்போ வந்து என்ன பண்ணலாம், அதை நான் எரேஸ் பண்ணிடுறேன். டைரெக்டாக நான் வந்து சுவிட்ச் டு சுவிட்சே கனெக்ட் பண்ணிடுறேன். இது வந்து கனெக்ட் பண்ணிடலாம், ஆனால் அது இது வந்து தப்பு, ஏன்னா இப்படி செய்யக்கூடாது. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது ஒன் வேல வந்து நம்ம ஒன் வே ரோட்டில் வந்து நம்ம ஒன் வே தான் போக முடியும், டபுள் வேல வரக்கூடாது. ஏன்னா அது ராங் ரூட் ப்ரொசிஷன், அது இல்லாமல் ரூல்ஸ் மீறி போகணும். அதே மாதிரி தான் இதுக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, இது வர வேறு நெட்ஒர்க்கு, இது ஒரு வேறு நெட்ஒர்க்கு. இந்த சுவிட்சு வந்து இந்த அட்ரஸ் வண்டி தான், சாரி இந்த அட்ரஸ் வண்டி தான் ஞாபகம் வச்சுக்கோம். ஓகேவா? இந்த அட்ரஸ் மேக் அட்ரஸ் தான். இப்போ வந்து இந்த மேக் அட்ரஸ் ஞாபகம் வச்சுக்கோம், அவங்க பேர் ஞாபகம் வச்சுக்காது, அந்த மேக் அட்ரஸ் வண்டி தான், L2 அட்ரஸ் வண்டி தான் ஞாபகம் வச்சுக்கோம். இவர் வந்து குமார்ன்றவர் வந்து இப்போ இந்த அட்ரஸை நான் டைப் பண்ணனா 10.12.124 டைப் பண்ணனா எல்லாருக்கும் போவோம். சுவிட்சு வந்து இது ஏன் நீங்கள் எடுத்துனாருங்க, இது பிளாங்க் ஆகுது, நீங்கள் வந்து மேக் அட்ரஸ் விடுங்க அப்படின்றாங்க. ஆனால் குமார்க்கு இல்லை, ஐபி அட்ரஸ் வண்டி தான் இருக்குது, மேக் அட்ரஸ் இல்லை. சரி, என்ன பண்ணுறாங்க, குமார் வந்து சுவிட்சு காமிப்பார். சுவிட்சு வந்து என்ன பண்ணோம், எல்லாருக்கும் காமிப்போம், யார் அது 10.12.124 யார் அது, இவர் விக்கியில் சொல்லும், விக்கி நீங்களான்ட்டு, இல்லைன்னா ராங் இது காட்டும், யோகி கீழே சொல்லும், யோகி நீங்களான்ட்டு இல்லை, அமே ராஜ் கழி காட்டும், ராஜ் நீங்களா இல்லை, அமீர் வந்து யார் தான் 10.12.124 அமீர் வந்து திருப்பி சுவிச்சு வந்து சொல்லும், யாருமே இல்லைங்க 10.12.124. ஆனால் குமார் தெரியும் இங்கே இந்த நெட்ஒர்க் இல்லைன்ட்டு. அதுக்கு நெட்ஒர்க்கு கனெக்ஷன் பண்ணுறதுக்கு தான்
10.12.124 அது ஒரு ஐபி அட்ரஸ் அது கனெக்ஷன் பண்ணுறது எப்படின்னா முயற்சி பண்ணுறது அவரால் முடியல ஓகேவா. ஏன்னா சுவிட்சும் கனெக்ஷன் ஆகாது. இது வேறு ஐ நெட்ஒர்க், இது ஒரு வேறு நெட்ஒர்க். இது நெட்ஒர்க் வந்து N1 வச்சுக்கோங்க, இது ஒரு N2 வச்சுக்கோங்க நெட்ஒர்க்கு. இந்த ரெண்டு நெட்ஒர்க்கு கனெக்ட் பண்ணுறது என்ன ஒரு இது தேவை ஓகேவா. ரெண்டுமே நேராக அப்படியே வந்து ஜாயின் பண்ண முடியாது ஓகேவா. அதுக்கு தான் நம்ம வந்து ரவுட்டர் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு டக்குன்னு புரியுற மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை, சுவிட்சு வந்து மேக் அட்ரஸ் தான் நேமாக வச்சுக்கோம். இப்போ நீங்கள் வந்து அது என்ன பேர் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அது வந்து சுவிட்சுக்கு வந்து ஏற்றுக்காது. நீங்கள் மேக் அட்ரஸ் கொடுக்குறீங்களா அதுதான் அது நேமாக வச்சுக்கோங்க. இப்போ என்ன சொல்கிறதுன்னு வச்சுக்கேன், இப்போ பாருங்கள் இந்த 20.130.AS43.90 இது வந்து மேக் அட்ரஸா. இந்த மேக் அட்ரஸை வந்து நான் யோகிக்கு மெசேஜ் பண்ணுறேன் குமார் ஹாய் யோகி அப்படின்ட்டு. ஆனால் சுவிட்சுக்கு எப்படி போகணும்னா இந்த மேக் அட்ரஸ்க்கு அவங்களோட இப்போ யோகின்னு நான் டைப் பண்ணுறேன்னா யோகின்னு டைப் பண்ணோம். ஆனால் பேக்ரவுண்டில் என்னன்னா அவர் கனெக்டாக இருக்காரா பார்ப்போம், கனெக்டாக இருக்கு அவரோட மேக் அட்ரஸ்னான்னு பார்ப்போம். 49.23.A3.8D ஓகேவா, இது இதுதான் அவரோட மேக் அட்ரஸ். அப்போ வந்து யார் கனெக்டாக இருக்காரு இப்போ நீங்கள் பேசலாம்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் வந்து போயிடும். அந்த மெசேஜ் சுவிட்சில் சேரவும் சுவிட்சு வந்து பார்க்கும் யார் இது அப்படின்ட்டு. அவரோட மேக் அட்ரஸ் பேக்ரவுண்டில் நல்லா இருக்கும். அப்போ பார்த்தா யோகிக்கு அனுப்பணும் சொல்லிட்டு ஆனால் அவங்க வந்து போய் இந்த மேக் அட்ரஸ் போயிடும். இப்போ வந்து சுவிட்சுக்கு வந்து நம்ம வந்து பேர்லாம் ஞாபகம் வச்சுக்காது, அதுக்கு தேவை வந்து மேக் அட்ரஸ் தான் ஓகேவா. இப்போ நல்லா புரியுதாக, அதுக்கு தேவை வந்து சுவிட்சு வந்து எந்த நேமும் ஸ்டோர் பண்ணாது, அது வந்து மேக் அட்ரஸ் தான் அது நேமாக எடுத்துக்கும் ஓகேவா. ஐபி அட்ரஸ் எடுத்துக்காது, எதுவுமே எடுத்துக்காது, மேக் அட்ரஸ் தான் அதுக்கு நேமாக எடுத்துக்கும். இப்போ வந்து நான் வந்து 10.23.12 வந்து நான் விக்கிக்கு பேர் போடாமல் நான் வெறும் ஐபி அட்ரஸ் வந்து போட்டு அனுப்புகிறேன் குமார்லேருந்து விக்கிக்குன்ட்டு ஓகேவா. இப்போ வந்து நான் வந்து அனுப்புகிறேன், அது சுவிட்சில் போய் ஸ்டோர் ஆகும். சுவிட்சு வந்து சொல்லும் யார் அது 10.23.12 மேக் அட்ரஸ் இல்லையான்னு கேட்கும். இல்லை அப்படின்ட்டு நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணி அனுப்பலாம். சுவிட்சு போய் ஸ்டோர் ஆகி சுவிட்சு வந்து என்ன பண்ணும், எல்லாருக்கும் அதில் இருக்க போர்ட்டில் கனெக்டாக இருக்க மொத்த பேருக்கும் அனுப்போம். நீங்களா 10.23.11, நீங்களா 10.23.11, நீங்களா 10.23.11 அப்படின்னு கேட்கும். நான் இப்போ வந்து இல்லை, நான் இல்லை அமேட் வந்து ஓ நீங்களா 10.23.11 ஓகே ஓகே சுவிட்சு வந்து புஷ் பண்ணும் அவங்களுக்கு ஓ இங்கே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் திருப்பி அவங்க வந்து சுவிட்சுக்குள்ளே பேசலாம், சுவிட்சு வந்து டேரெக்டாக வந்து குமார்க்குள்ளே பேசலாம், இப்படி தான் கனெக்ட் ஆகும் ஓகேவா. இப்போ வந்து இந்த சுவிட்சையும் இந்த சுவிட்சையும் வந்து கனெக்ட் பண்ணும்போது இது வேறு வேறு நெட்ஒர்க்கு கனெக்ட் ஆகாது, அதுவும் இல்லாமல் போகாது ஓகேவா. ஒன்ஸ் அகேன் இப்போ வந்து ராங் ரூட்டில் போனால் சிக்னல் தப்பாக போயிடும், அது இல்லாமல் ஒரு ஏன்னா டிராஃபிக் ஜாம் ஆகிடும் இல்லை ஆக்சிடென்ட் ஆகிடும், அது மாதிரி தான் இது ஓகேவா. தப்பாக போயிடும், அதுவும் இல்லாமல் சிக்னல் போகாது ஓகேவா. இப்போ இவர்னா சொல்கிறார் குமார்ன்றது அந்த yash.com வெப்சைட்டை பாஸ் பண்ணுறாரு, அதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் தான் தெரியுது ஓகேவா. அந்த ஐபி அட்ரஸ் தான் தெரியுது ஒன் செகண்ட் கைஸ். ஆ ஓகே, அதுக்கு ஐபி அட்ரஸ் தான் தெரியுது. அதனால என்ன பண்ணுறது, அவரோட மேக் அட்ரஸ் தெரியல, இந்த ஐபி அட்ரஸ் தான் தெரியுது அவருக்கு. ஆனால் அவருக்கு தெரியுது இந்த இது வந்து எங்கள் நெட்ஒர்க் இல்லைன்ட்டு, அதுக்கு தான் ரவுட்ரு தேவை ஓகேவா. திருப்பி அவர் மெசேஜ் அவர் பண்ணுறாரு, ரவுட்ரு இல்லாமல் நம்ம ரவுட்ரு இல்லாமல் பார்க்குறோம். இப்போ வந்து அவர் பண்ணுறாரு, அவர் வந்து குமார் வந்து 10.12.124 போட்டு அனுப்புறாரு, யார் அது 10.12.124 அப்படின்ட்டு. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இங்கே இல்லை. அப்போ சுவிட்சு என்ன பண்ணோம், மேக் அட்ரஸ் இல்லையான்னு கேட்கும், இல்லைன்னா திருப்பி வந்து சென்ட் பண்ணோம் யார் அது 10.12.124 அப்படின்ட்டு. எல்லாருக்கும் சென்ட் பண்ணினே இருக்கோம், நீங்களான்ட்டு. யாரும் வரலன்னா ரிப்ளை பண்ணும், யாருமே இல்லைன்ட்டு ஓகேவா. அதுக்கு வந்து ரவுட்ரு தேவை, ரவுட்ருனா ஐபி அட்ரஸ் குடிக்கும், மேக்னா சாரி சுவிட்சுனா மேக் அட்ரஸ் குடிக்கும் ஓகேவா. சுவிட்சு வந்து மேக் அட்ரஸ், ரவுட்ரு வந்து ஐபி அட்ரஸ் ஓகேவா. இப்போ வந்து அந்த ஐபி அட்ரஸ் ஓகே. இப்போ வந்து என்ன பண்ணா இவருக்கு தெரியும் ஏற்கனவே, ஏன்னா நம்ம நெட்ஒர்க் இல்லைன்ட்டு, அது வந்து நம்ம நெட்ஒர்க் இல்லைன்ட்டு அது வந்து ரவுட்ரு செட் பண்ணிடுவோமா. இப்போ ரவுட்ருக்கு ஐபி அட்ரஸ் இருக்குல்ல 12.14.1.2.253, அவர் குமார் என்ன பண்ணுறது திருப்பி டைப் பண்ணுறாரு 12.14.253 பிங் பண்ணுறாரு. பிங்னா ரிப்ளே வரதான்னு பார்ப்பார். இப்போ எதனா ஒரு சாட் பண்ணுறதா இருந்தால் ரிப்ளே வரதான் நம்ம ரிப்ளே சொல்கிறல, அது வந்து பிங். பிங்னா இப்போது கரண்ட்டாக ரன்னிங்கில் இருக்கா, இப்போ எதனா இதுவாக இருக்கா அப்படின்னு பிங் பண்ணுறாரு. பிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சுவிட்சுக்களை வந்து திருப்பும், சுவிட்சு வந்து திருப்பி என்ன சொல்லணும், எங்கள் மேக் அட்ரஸ் தான் வேணும் அப்படின்னும் ஓகேவா. மேக் அட்ரஸ் தான் இது கொஞ்சம் இதுவாகுது. ஆ ஆ மேக் அட்ரஸ் தான் சுவிட்சு இது பண்ணோம், ஐபி அட்ரஸ் பண்ணாது. அது என்ன பண்ணோம், திருப்பி வரும், திருப்பி எல்லாருக்கும் சென்ட் பண்ணோம் ஒருத்தர் ஒருத்தருக்கு இல்லையா, நீங்களா அது அப்படின்ட்டு.
நீங்கள் 12.14.25.253 அப்படின்ட்டு எல்லாருக்கும் செட் பண்ணோம். விக்கி டிஎன்எஸ் சர்வருக்கு, குமு ராஜிக்கு, யோகிக்கு, அமேட் வந்து இந்த இந்த ரவுட்ருக்கு சென்ட் பண்ணோம். அமேட் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அகேன் இது கொஞ்சம் எரிசாயினே இருக்குது, அதை வந்து நான் பார்த்துட்றேன். ஓகே ரைட், இது கிளியர் ஆகிடுச்சு. சரி வாங்க, எல்லாருக்கும் சென்ட் பண்ணோம். நான் இல்லை, நான் இல்லை ரிஜெக்ட் ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஓ நான் தான் 12.14.253 ஆ சொல்லுங்கள் என்ன வந்துட்டு ரவுட்ரு ரிப்ளே பண்ணோம். ரவுட்ரு வந்து சுவிட்சுக்குள்ள சொல்லணும், சுவிட்ச் வந்து இப்போ இங்கே தான் இருக்காரு, இது இங்கே தான் இருக்காது 12.14.253 அப்படின்ட்டு. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து சுவிட்சு வந்து மேக் அட்ரஸ் தான் பார்க்கும். இப்போ மேக் அட்ரஸ் இல்லைன்னா அது என்ன பண்ணணும், எப்படி சொல்கிறதுனா, இப்போ நீங்கள் டூப்ளிகேட்டான அம்பரை தந்தால் எப்படி ஒரு FFFFF ஏஏஏ பிபிபி அது மாதிரி இருக்கும், அது மாதிரி தான் மேக் அட்ரஸ் இருக்கும். ஓகேவா, FFFFFFFF அப்படின்னா ஒன்றும் இல்லை, ப்ரோட்காஸ்ட் அட்ரஸ்ன்னு அப்படியும் அப்படின்னா ஒரு டூப்ளிகேட். இப்போது எப்படி சொல்கிறதுனா, வரது இருக்குது, போகிறது யாருக்கும் தெரியாது, எங்கே போகுதுன்னு தெரியாது, அது மாதிரி தான். இப்போ இங்கே இவரோட நம்பர் இருக்குது, ஆனால் போகிறது யாரும் தெரியாது, அவருக்கு இருக்குது ஐபி அட்ரஸ் வந்து தான், ஐபி அட்ரஸ் மூலிமா தான் இது பண்ண முடியும். அதுக்கு தான் வந்து நம்ம ரவுட்ரு யூஸ் பண்ணுறோம். ஓகேவா கைஸ், டாபிக் வச்சுக்கோங்க. சுவிட்சு வந்து மேக் அட்ரஸ் தான் குறிக்கும், ஐபி அட்ரஸ் வந்துன்னா ரவுட்ரு தான் ஐபி அட்ரஸ். இப்போ வந்து கான்ஃபிக் பண்ணோம், அமித் குமார் வந்து சொல்லுவார், உங்களுக்கு உங்கள் கையில் யாருன்னா 10.12.124 இருக்கா அப்படின்னு கேட்கும். ஓகேவா, யாரும் இல்லைன்னு இருக்கீங்களா ரிப்ளை பண்ணுன்னு கேட்கும். குமார் வந்து ரிப்ளை பண்ணார் ரவுட்டருக்குல, ரவுட்ரு வந்து நான் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுவிட்சு கிளப்போம். திருப்பி சுவிட்சு சுவிட்சு வந்து நான் மேக் அட்ரஸ் தான் சுவிட்சு கொடுக்கும், ஐபி அட்ரஸ் கிடையாது. ஓகே, அப்போ நான் பண்ண வந்து சுவிட்சு இதுக்குள்ள இந்த போர்ட்லாம் கனெக்டாக இருக்கும், அந்த போர்ட்டுக்குள்ளே போகும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு போர்ட் தான் கனெக்டாக இருக்குது. ஓகேவா, இந்த yash.com வந்து தான். அதனால நான் பண்ணோம், ஆமாம் நான் இங்கே தான், ஆ நான் தான், யார் நான் தான், என்ன ஓணும் அப்படின்னு சொன்னோம். yash.com அந்த 10.12.124 திருப்பி வந்து ரவுட்ருக்குள்ள சரி சுவிட்சுக்குள்ள ரிப்ளே பண்ணோம், ஆ இங்கே தான் இருக்கான்ட்டு. சுவிட்சு என்ன பண்ணோம், திருப்பி ரவுட்ருக்குள்ள ரிப்ளே பண்ணோம். ரவுட்ரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சுக்குள்ள ரிப்ளே பண்ணோம், இந்த சுவிட்சு பார்த்தீங்கன்னா திருப்பி குமார்க்கில் ரிப்ளே பண்ணுவோம். இப்படி தான் மாற்றி 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 தான் பண்ணுவாங்க. ஓகேவா, ஓகேவா கைஸ், உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ரிமெம்பர் பண்ணிக்கோங்க, சுவிட்சை வந்து மேக் அட்ரஸ் தான் இது பண்ணோம். இப்போ ஐபி அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஏன் ஐபி அட்ரஸ் கொடுக்குறீங்க, எங்களுக்கு தேவை மேக் அட்ரஸ் தான் அப்படின்னும். இப்போது நீங்கள் ஐபி அட்ரஸ் இருந்துச்சுன்னா அவங்க வந்து இந்த ஐபி அட்ரஸ் இருந்துச்சுன்னா சுவிட்சை வந்து கூப்பிடுவோம், எல்லாருக்கும் யார் நீங்கள் 10.12.124 10.12.253 அப்படின்ட்டு. ஓகேவா, அது வந்து ரிப்ளே பண்ணுவாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு, யாருக்கு அந்த ஐபி அட்ரஸ் இருக்கோ அவங்க வந்து ரிப்ளே பண்ணுவாங்க. அது முன்னாடி ஃபஸ்ட்டு அப்போ நீங்களா 10.12.125 இல்லை நீங்களா 10.12.125 அப்படின்ட்டு, ஓ நான் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு உடனே சுவிட்சுக்களை ரிப்ளே பண்ணோம். சுவிட்சு வந்து திருப்பும் குமார்களை ரிப்ளே பண்ணுவார். அப்போ வந்து அந்த மேக் அட்ரஸ் சுவிட்சியை வந்து கேதர் பண்ணி வச்சுக்கோ, ஓ இவங்க தான்ட்டு. திருப்பி குமாருக்கும் அந்த இவர் ராஜி கனெக்ட் பண்ண பேசும்போது அந்த மேக் அட்ரஸ் வந்து ஈசனாக வச்சுக்கோ, இவங்க தான் பேசுகிறாங்க அப்படின்ட்டு. ஓகேவா, அதுக்கு தான் இப்போ ரவுட்ரு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து சிஸ்கோ ரவுட்ரு, நீங்கள் உங்கள் ஹோம் ரவுட்ரு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகேவா, அந்த உங்கள் ஹோம் ரவுட்ரு தெரியும் உங்களுக்கு, நான் வந்து பெரிய பெரிய கம்பெனி யூஸ் பண்ணுற ரவுட்ரு காமிக்கிறேன். இது வந்து சிஸ்கோ 8 port 14 port 64 port இருக்குது, ஏற்ற மாதிரி இருக்குது. இதெல்லாம் ரவுட்ரு, இதில் தான் அந்த பிங் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த பிங்கு அந்த யூஎஸ் இது லேண்ட் ஒயர் கனெக்ட் பண்ணி இது பண்ணுவாங்க, எப்படி சொல்லுங்கள் கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க. நான் வந்து அந்த வீடியோ வந்து சாரி சிஸ்கோ அந்த பேக்கேஜ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதை போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி நான் சொல்கிற மாதிரி அந்த யூஸ் பண்ணால் உங்களுக்கே வரும். நான் வந்து டவுன்லோட் பண்ணலன்னா எனக்கு வந்து மெமரி பத்தல, அதுவும் இல்லாமல் ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது, அதனால் அவங்களுக்கு நான் டயக்ராம் போட்டு வரைஞ்சி காட்டுறேன். இப்படி தான் இருக்கும் அந்த போகிறதெல்லாம் வந்து நான் ஒரு நாள் வீடியோ எடுத்து காமிக்கிறேன் கார்ஸ், அதை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அந்த சிஸ்கோ பேக்கேஜு அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒன்றும் இல்லை இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த உங்கள் இதே மாதிரி தான் டைக்ராம் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதே மாதிரி டைக்ராம் வந்துட்டு அங்கே வந்து ரியலாகவே இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அங்கே பாக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா பின் கொடுத்தீங்கன்னா அங்கே வந்து யாருக்கு ஐபி அட்ரஸ் மூலமா போகிறோம் அதே மாதிரி வரும். அங்கே வந்து பேக்ரவுண்டில் என்ன நடக்குது அங்கே பக்கத்துலேயே காமிக்கும், LAN 2 LAN 3 L2 L3னா மேக் அட்ரஸ், L3 L3னா ஐபி அட்ரஸ், ஐபி அட்ரஸ் போட்டு அதே காமிப்போம் கைஸ். ஓகே ஓகே, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து டிசிபி யூடிபி எந்தெந்த போர்ட் வழியாக கனெக்ஷனாக இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் சைபர் செக்யூரிட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ வில் சி யர் நெக்ஸ்ட் வீடியோ. பை கைஸ்.